Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services in Chennai at a doorstep. Viewers, in the video la vandu pathinga reverse parking concept on apartment. Or apartment la narrow space la reverse parking or beginners panamodu avanga follow panna vendiya steps enna methodology enna reverse parking porthamantla ipo inda vehicle eppadi park a irukko inda vehicle eppadi park panirukkaangalo adhe maari nammoda student inda parking slot la park panna poraaru. அவரோட பார்க்கிங் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா நேரோ ஸ்பேஸாக இருக்குது. ரோடோட விட்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்துருக்க டிரைவிங் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் யுவர் வெஹிக்கிள் க்ளோசர் டு த பார்க்கிங் ஸ்லாட். நம்மளுடைய பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு நம்ம வெஹிக்கிளை க்ளோஸராக பார்க் பண்ணிக்கணும், அதாவது இந்த போர்ஷனில் நம்ம பார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், மேக் ஷுர் யுவர் டெயில் லேம்ப் இஸ் ஈக்குவல் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட். ஒரு வெஹிக்கிளோட டெயில் லேம்ப் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் இருக்கிற போர்ஷன் தான் டெயில் லேம்ப்பு. இந்த போர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெயில் லேம்ப். இந்த டெயில் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுக்கு இந்த டெயில் லேம்ப் ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், மேக் ரிவர்ஸ் அண்ட் டேர்ன் ஃபுல் டைரக்ஷன் ஆன் த சைட் ஆஃப் யுவர் பார்க்கிங். நம்மளுடைய பார்க்கிங் ஸ்லாட் எந்த சைடில் இருக்கோ அந்த சைடில் நம்ம ஸ்டீரிங்கை ஃபுல்லாக திருப்பணும் ரிவர்ஸ் மோடில். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு லெஃப்ட்டில் இருக்குது பார்க்கிங் ஸ்லாட்டு, இங்கே அவர் ஃபுல் லெஃப்ட் திருப்பியிருக்காரு அண்ட் இஸ் கமிங் பேக் ஹியர் ஸ்லோலி. இந்த இடத்துல மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளச்சிலே தான் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நோ நீட் ஆஃப் ஆக்சலரேஷன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவர் ரிவர்ஸில் வரும்போது நீங்கள் பார்க்கலாம் வியூவர்ஸ், வெஹிக்கிளோட அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இந்த ஸ்பேஸ்க்குள்ளே போகுது. ரிவர்ஸில் எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அகைன் இஸ் டர்னிங் ஃபுல் ரைட் அண்ட் மூவிங் ஃப்ரண்ட். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல கிராஜுவலாக வராருங்க. ஃப்ரண்ட்டில் வரும்போது ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அகெயின் இஸ் டர்னிங் ஃபுல் லெஃப்ட் அண்ட் அகெயின் கோயிங் ரிவர்ஸ் ஹியோ. ரிவர்ஸ் வரும்போது அகெயின் ரிவர்ஸ் அனாலிசிஸ். இந்த ஸ்பேஸ்க்குள்ளே அவர் பண்ணும்போது அவர் வெஹிக்கிளோட லென்த் என்ன, விட் என்ன, ஸ்பேஸ் என்ன, இது தெரிய வரும். ஸ்டாப் பண்ணிக்கோங்க சரிங்க. திருப்பி அகெயின் டர்ன் ஃபுல் ரைட் அண்ட் கம் ஃப்ரண்ட் ஹியோ. இந்த அலைன்மெண்ட்டோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், நம்ம வெஹிக்கிள் இந்த பார்க்கிங் ஸ்லாட்டுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிட்டு தான், ஆன் தி ரோடில் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே பார்க் பண்ணணும். எஸ் சார், கம் லிட்டில் மோர் ஃப்ரெண்ட் ஹியோ. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட் எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறாரு. பர்ஃபெக்ட் சார். அகைன் டர்ன் ஃபுல் லெஃப்ட், அகைன் கோ பேக் ரிவர்ஸ் ஹியோ. 3 to 4 அலைன்மெண்ட்ஸ் பண்ணால் மட்டுமே தான் நம்மளோட வெஹிக்கிள் வந்து ஸ்ட்ரைட்டாக அலைன் ஆகும் இந்த பார்க்கிங் ஸ்லாட்டுக்குள்ளே. ஸ்டாப் அகெயின், அகைன் டர்ன் ஃபுல் ரைட், move extend in reverse mode, turn opposite side and move front, focus both the mirrors. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மிரர் ஃபோக்கஸ் பண்ணும். ஸ்டாப் பண்ணிக்கோங்க சரிங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்காருன்னு. பர்ஃபெக்ட் சார். வியூவர்ஸ் இப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுவோம் சார் வெஹிக்கில். நான் வியூவர்ஸ்க்கு சொல்லிடுறேன். வியூவர்ஸ் இப்போ உங்களுக்கு நான் க்ளியராக சொல்லிடுறேன். இந்த இடத்துல ரிவர்ஸில் பாதி பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போ இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது டிரைவரோட ஆங்கிள்லேருந்து நம்ம ரெண்டு மிரர் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டு மிரர் ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு எந்த சைடில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் திருப்பணும். இப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ரைட்டில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. இஃப் யூ ஹேவ் ஆப்ஸ்டக்கிள் ஆன் ரைட் சைட், டேர்ன் லெஃப்ட் ஸ்ட்ரெயிட் அண்ட் ரைட். இப்போ நமக்கு ரைட்டில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம லெஃப்ட் திருப்பணும், ஸ்ட்ரெயிட் பண்ணணும், ரைட்டு திருப்பணும். அப்படி பண்ணும்போது வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அவாய்ட் ஆகும். எஸ் சார், ப்ரொசீட் பண்ணுவோங்க. எஸ் சார், கம் பேக் ஏனோ கிராஜுவலி, கம் ரிவர்ஸ் ஸ்லோலி, கம் பேக். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் லெஃப்ட் திருப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் இந்த லேம்ப் போஸ்ட் அவாய்ட் ஆகிடுச்சு. அவாய்ட் ஆன அடுத்த மூமெண்ட் அவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் ஸ்டீரிங்கை. ஸோ இங்கே ஸ்ட்ரைட் பண்ணிட்டாரு. இங்கே ஸ்லோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிளச் லிவ் த பிரேக் ஆக்சிலேட் தேர் யூஸ் பண்ணணும். இங்கே ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் அவர் வரணும் ஃபுல்லாகவே. எக்ஸலன்ட் சார். அகெயின் ஆஃப் கிளச் லிவ் த பிரேக் ஆக்சிலேட் ஹியோ, கம் பேக். ஸ்லோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்லோப்பிங்லேயும் ஃப்ரண்ட் ஸ்லோப்பிங்லையும் அதே கான்செப்ட் தான். ஆக்சிலேஷன் கொஞ்சம் தேவைப்படும். ஸ்டாப் பண்ணிக்கோங்க சார் வெஹிக்கிளைங்க. வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் லெஃப்ட் திருப்பினார், ஸ்ட்ரைட் பண்ணார், அதுக்கப்புறம் அவர் ரைட் திருப்பணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரண்ட் போர்ஷன் ஸ்ட்ரைட் ஆகும். இங்கே ரைட் திருப்போங்க சரிங்க. கம்ப்ளீட் ரைட் ஹியோ. நவ் கம் பேக் ஹியோ. இப்போ வெஹிக்கிள் வந்து கிராஸாகவே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ அவங்க ரிவர்ஸ் போட்டுட்டு அவர் ரைட்டு திருப்பிட்டு பேக் வரும்போது தான் வண்டி ஸ்ட்ரைட்டாக அலைன் ஆகும். ஸ்டாப் பண்ணிக்கோங்க சார் வெஹிக்கிளைங்க. பர்ஃபெக்ட். இப்போ இதோட ஃப்ரண்ட் ஆங்கிள் உங்களுக்கு காமிக்கிறேன் வியூவர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், எக்ஸலண்ட்டாக அலைன் பண்ணியிருக்காரு. ஸோ ரிவர்ஸில் பக்கத்தில் இருக்கிற வெஹிக்கிள் எப்படி ப்ளேஸ் ஆகிருக்கோ அதே மாதிரி நம்ம வெஹிக்கிளும் ப்ளேஸ் ஆகிருக்கு.
லெஃப்ட் சைடில் 50% ஆஃப் ஸ்பேஸ், ரைட் சைடில் 50% ஆஃப் ஸ்பேஸ். இந்த அலைன்மெண்ட் தான் அவர் மெயினாக கற்றுக்கணும். அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்லோப்பிங். ஸோ ரிவர்ஸ் ஸ்லோப்பிங்கில் அவர் என்ன கான்செப்ட் ஃபாலோ பண்ணணும், ரிவர்ஸ் அவர் உள்ள பார்க்கிங் உள்ள அவர் இன்செர்ட் பண்ணும்போது என்ன கான்செப்ட் ஃபாலோ பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், எங்கே ப்ளேஸ் பண்ணணும், எவ்வளோ திருப்பணும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு நான் டீட்டெயில்டாக தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ப்ராக்டிக்கலாக ஒரு 3-4 டைம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்திருக்கு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங்கில் தானே டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி வியூவர்ஸ் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க் யூ வியூவர்ஸ்.